friends, welcome to our channel Shopping Snegithi. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ வந்து Amazon Kurtis உடைய ஹால் தான். Amazon பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், S-ல இருந்து XXL ஆகட்டும் XXXL ஆகட்டும் 4XL சைஸ் வரைக்கும் நிறைய குர்த்திஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா சைஸ்ல இருக்கவங்களுமே மேட்ச் பண்ணி பை பண்ணிக்கிற மாதிரியான சில குர்த்திஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பிராண்ட் குர்த்திஸாக இருக்க போகுது. ஸோ ஒரு காமனான ஒரே பிராண்ட்ல இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நான் கூட இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. 250, 350, 450 எல்லாமே பிலோ 500 ரேஞ்சில் இருக்கக்கூடிய குர்த்திஸ் தான் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம சேனல்ல போடுற இதே மாதிரியான ஷாப்பிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா கிடைச்சிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன குர்த்திஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்கலாம். இப்ப இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற குர்த்தி வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த குர்த்தி தான். இது வந்து பாலி கிரீப் மெட்டீரியல்ல வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இந்த குர்த்தி எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, ஒன் பிராண்ட் குர்த்திஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து ஜெனாசியா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து சூஸ் பண்ணிருக்கேன். நான் ஏற்கனவே நிறைய டைம் இந்த பிராண்ட்ல இருந்து நிறைய குர்த்திஸ் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன். எனக்கு பர்சனலி அமேசான்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிராண்ட் அப்படின்றதுனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், டெய்லி வேர்க்கு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெனாசியா பிராண்ட்லேருந்தே சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த குர்த்தி பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாலி கிரீப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். ஸ்லீவ்ஸ் வந்து எல்போக்கு கீழே வர மாதிரி 3/4 ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பார்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பிரிண்டர் தான், மிஷின் வாஷ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜெனாசியா பிராண்ட் பொறுத்த வரைக்கும் மிஷின் வாஷே கொடுக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து எத்தனை தடவை ரீயூஸ் பண்ணிங்கனாலும் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். அண்ட் பார்டரில் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே தான் பாருங்கள். நெக்லைனில் கூட க்ளோஸில் கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டு கீழே வரைக்கும் வர மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து அம்பர்லா பேட்டர்ன் குர்த்தி. ஃப்ளார் நல்லா பெருசாகவே இருக்குது. இதில் கூட கீழே பாருங்களேன் பார்டரில் சேம் அதே பிரிண்ட்ஸ் வந்து பார்டர் மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த குர்த்தியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 277 தான். அமேசானில் இந்த வீக் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி மந்த் எவ்ரி வீக் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். இப்போது இருக்கிற கரண்ட் ஆஃபரில் நான் இந்த ட்ரெஸ்ஸை 277 ருபீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோடைய பேக் சைடும் சேம் அதே மாதிரி பேட்டர்னில் இருக்குது. அந்த பார்டர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற இந்த குர்த்தியுமே சேம் ஜெனாசியா பிராண்ட்லேயும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லோலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லோ கலர் தான். இதுவுமே அகெயின் வந்து ஒரு அம்பர்லா பேட்டர்ன் மாதிரி தான். பட் அம்பர்லா பேட்டர்லேயே கீழே வந்து பாட்டம் மட்டும் கொஞ்சம் அந்த கர்வ் ஷேப்பில் வரும்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ இதில் நெக்லைன் பாருங்களேன், நெக்லைனில் டோட்டலாக சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் ஸ்லீவ்ஸுமே 3/4 ஸ்லீவ்ஸ் நல்ல எல்போஸ் கீழே வர மாதிரி இருக்குது. அண்ட் பேக் சைட் கம்ப்ளீட்டாக இந்த ட்ரெஸ் வந்து பிளெயினாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து நான் 370 something தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதனோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் வாங்கினது உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இதனுடைய ஃப்ளார் காமிக்கிறேன் பாருங்க. அந்த கீழே அந்த கர்வ்டு போர்ஷன் வருது. ஸோ அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ட்ரெஸ் கூட ஒரு ஸ்கின் கலர் இல்லைனா கோல்டன் கலர்லேயும் நம்ம பேர் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுமே. இது வந்து நான் XXL சைஸில் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 4XL சைஸ் வரைக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. நான் இதனுடைய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரெஸ் வந்து இதுதான். காஃபி ப்ரௌன் கலரில் வித் கோல்டன் கலர் பிரிண்ட்ஸோட சேர்த்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பாருங்களேன், காலர் நெக் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக கோல்டனில் ஃபாயில் பிரிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் எனக்குமே டவுட்ஸ்லாம் இருந்தது, ஃபாயில் பிரிண்ட்ஸில் நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கும்போது வாஷ் பண்ண போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்ம சில பிராண்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நல்ல பிராண்ட்ஸாக சூஸ் பண்ணும்போது இந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ் போகிறதே இல்லை. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டுன்னு சொல்லலாம் இந்த ஜெனாசியா கூட. இதுலேயுமே ஃபாயில் பிரிண்ட்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ நீங்கள் அன்டவுட்டபிளி இதை வந்து வாங்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பிளைனாக வருது. சேம் இங்கே கீழே மட்டும் பாருங்கள், நமக்கு இது மாதிரி ஒரு பார்டர் சேம் அதே பிரிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்டர் கம்ப்ளீட்டாக இது வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இந்த பார்டர் இருக்குது, பேக் சைடில் பிளைனாக தான் கொடுத்துருக்காங்க.
இப்போ நெக்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னோட ஃபேவரட் பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி. ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பிளாக்ஸ்ல நீங்க பாத்துப்பீங்க, ஷாப்பிங்ல நிறைய பிளாக் சூஸ் பண்ணிருப்பேன். இப்ப நடுவில் ஒரு 2-3-4 மேல ஆயிடுச்சு நான் பிளாக்கே சூஸ் பண்ணல. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகெயின் ஒரு பிளாக் சூஸ் பண்ணிருக்கேன், அகெயின் ஃப்ரம் ஜனாசியா பிராண்ட்ல இருந்து. இந்த ட்ரெஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான லுக் இருந்தது. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஃபில் டைப் கொடுத்துருக்காங்க, கிளியரா பாருங்க. ஸோ இந்த பேண்டன்காக தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து வேர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற பிக்சர் கூட நான் உங்களுக்கு வந்து லெஃப்ட்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க, இது வேர் பண்ணும்போது லுக் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரெஸ்மே வந்து அம்பர்லா கவுன் தான், ஃபிளார் பாருங்க. கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் லெஃப்ட் சைட்ல பிளைனாவும் அண்ட் ரைட் சைட்ல இந்த மாதிரி ஒரு பிளாக்ல ஃபிளோரல் பிரிண்டும் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கம்ப்ளீட்டாவே பிளைனா இருக்கு. இந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கு இந்த மெட்டீரியல் கூட பாக்குறதுக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதனுடைய பையிங் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை வந்து நான் நியர்லி ஒரு 420-430 அந்த ப்ரைஸ் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன், செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற குர்த்தி வந்து ஒரு பாலி சில்க் மெட்டீரியல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாலி கிரீட்னஸ் இல்லையா, இது வந்து சில்க் மெட்டீரியல். ஃபங்க்ஷன் டைம்ல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலயுமே வந்து ஒரு 2 கலர்ஸ் இருந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க, நான் இதோட லிங்க் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப மைல்டான ஒரு பேபி பிங்க் கலர் சொல்லுவோம்ல, அதுலயே நமக்கு கோல்டன் கலர் பிரிண்ட் அண்ட் ரெட் கலர் பிரிண்ட் எல்லாமே சேர்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மைல்ட் கலர்ஸ் வந்து நீங்க லவ் பண்ணுவீங்க, லைட் கலர்ஸ் வந்து வேர் பண்றதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாலி சில்க் மெட்டீரியல், நல்ல ஒரு ஷைனிங்கான எஃபெக்ட்ல இருக்கு பாருங்க. இது நம்ம கண்டிப்பா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்ல கூட வேர் பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் அண்ட் ரெட் கலர்ல பிரிண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஃபிளார் டிசைன் லீவ்ஸோட இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாவே ட்ரெஸ்ஸோடைய டாப் டு பாட்டம் அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் அதே பிரிண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கொடுத்துருக்காங்க. இதுவுமே 3-4 ஸ்லீவ்ஸ் இருக்கு. பார்டர்ல ஒரு ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கோட்டாப்பட்டி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஆஃப் ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளைனா தான் இருக்கு. கம்ப்ளீட்டா பேக் சைட்ல ஃபுல் பிளைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்ட்ல நல்ல ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸா தான் இருக்கு இந்த ட்ரெஸ் பாக்குறதுக்கும். இதுவுமே வந்து அம்பர்லா குர்த்தி, இதனுடைய ஃபிளார் கூட பாருங்க, நல்ல பெரிய ஃபிளாரா இருக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 450 ஒரு 460 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் நான் வந்து இதை பிக் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கூட இதோடைய பையிங் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க வந்து லைட் கலர்ஸோடைய லவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ப்ரைஸ்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல சூப்பரான ட்ரெஸ் தான் கண்டிப்பா இந்த ட்ரெஸ் கூட இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற குர்த்தி ஒரு ஆரஞ்சு ஷெல்லோன்னு சொல்ற மாதிரி, ஆரஞ்சுலயே லைட் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான். இதை நான் பிக் பண்ணிருக்கிறதுக்கு காரணம் கூட இதனுடைய பேட்டர்ன். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு துப்பட்டா வந்து நம்ம அட்டாச் பண்ண மாதிரில இப்ப நிறைய வருது. அகல்யா பிராண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஹை அண்ட் பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி துப்பட்டா அட்டாச்டு குர்த்திஸ் வருது. பட் அதோடைய ப்ரைஸஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 1000 மேலே தான் வருது. பட் ஜனாசியா பிராண்டில் சேம் அதே மாதிரி பேட்டர்னில் ஒரு 460 அந்த ரேஞ்சில் தான் நான் இதை பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸில் இருக்கே எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு சூட் ஆகுமான்னு தெரியாது. செக் பண்ணும்போதே நம்ம காஸ்ட்லியாக வாங்கி செக் பண்ணுறதுக்கு யோசிப்போம். அந்த மாதிரி நீங்களே யாராச்சும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இது வந்து கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த துப்பட்டா பேட்டர்ன் பிடிச்சிருக்கு, செட் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டாப்பில் ஆஸ் யூஷுவல் நமக்கு பிரிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்டு, நல்ல பெரிய பெரிய பிரிண்ட்ஸாகவே கொடுத்துருக்காங்க லீவ்ஸ் மாதிரி பேட்டர்னில். ஸ்லீவ்ஸுமே 3-4 ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கிற குர்த்தீஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளைனாக இருக்குது. பட் நான் சொன்னேன் இல்லையா ஒரு துப்பட்டா பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு, ஸோ அதை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ தெரியுதான்னு பாருங்கள், நமக்கு இந்த ரைட் சைடில் வந்து துப்பட்டா வந்து அப்படியே அட்டாச்சாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியல், ஆஸ் யூஷுவல் துப்பட்டா மாதிரியே இருக்குது. இங்கே ப்ளீட்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு கோட்டாப்பட்டியில் ஒரு பார்டர் கூட கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வேர் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்குன்றதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சரும் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற குர்த்தி, நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த குர்த்தி தான். இதுவுமே நான் ஜனாசியா பிராண்ட்லேயும் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு டார்க்கான க்ரீன் கலர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் தான். சம்டைம்ஸ் நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து ஏதாவது ஒரு சில ட்ரெஸ்ஸில் தான் ஒரு சில பேட்டர்னில் தான் சூட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கூட டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கோல்டன் கலரில் ஃபாயில் பிரிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லீஃப் மாதிரி வந்து பிரிண்டட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் லீஃப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் இது. நல்லா ஒரு போட் நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வேர் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் 3/4 ஸ்லீவ்ஸ் தான் பாருங்கள், ஸ்லீவ்ஸோடைய எண்ட்ஸில் கூட அழகாக இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட்டில் ஸ்டிச்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ்ஸ் ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால தான் நிறைய அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் காமிக்கிறேன். என்ன மாதிரியான டேஸ்ட்டில் நிறைய பேர் இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக நாட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம பேக் சைடில் டைட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை சைடில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படின்னு சொல்கிறேன், ஒரு சுருக்கு பை கான்செப்ட் இருக்குல்ல அந்த மாதிரி. இது நம்ம இப்படி டைட் பண்ணோன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளீட்ஸ் ஒரே இடத்துல இல்லாமல் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். பாருங்களேன், அழகாக ஃபுல்லாகவே இந்த ஃபுல் லேயருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளுடைய ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நாட்ஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்ம சைட்லேயே இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருக்கும். அண்ட் பர்பஸ் நமக்கு அந்த கரெக்டான ஷேப்பில் நம்ம ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ட்ரெஸ்ஸுமே அம்பர்லா ட்ரெஸ் தான், ஒரு லாங் கவுன் மாதிரி தான் இருக்கு. இது டாப்ல மட்டும் இந்த கலர் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கு. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இதனுடைய பையிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், செக் பண்ணிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ் வந்து 400 நியர்லி 400 அண்ட் 410 அந்த ரேஞ்சு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு செம்ம வர்த்தான ட்ரெஸ் தான் இதுவுமே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் இருக்க, மெட்டீரியல் நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு, பட் நான் ஆர்டர் பண்ணதே கிடையாது. நான் என்ன ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஒயிட் கலரில் லாங் கவுன் பேட்டர்னில் கொடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் நான் போட்டிருந்த ஆர்டர்ஸ்லேயே அந்த ட்ரெஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டடில் இருந்தேன். பட் அந்த ட்ரெஸ்க்கு பதிலாக இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாவது நியாயம் வேணும், நான் கேட்ட கலரில் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட பரவாயில்ல. அது ஒயிட் கலர், இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. அதை விட கொடுமையான விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஆர்டர் பண்ணியிருந்தது எல் சைஸு, எனக்கு எஸ் சைஸில் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை, நமக்குலாம் உள்ளே போகாது எஸ் சைஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அதை விட ஹைலைட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ட்ரெஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ட்ரெஸ் தான் இது. பட் இது வந்து டீனேஜர்ஸ் காலேஜ் போகிறவங்கலாம் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். பேட்டர்ன் நல்லா இருக்குன்றதுல தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் பாருங்களேன், நல்ல லைட் வெயிட் மெட்டீரியல், சேம் ஜனாசியா பிராண்ட், எல்லாமே நல்லா இருக்கு. பட் நான் ஆர்டர் பண்ணவே இல்லை. டாப்ல வந்து இது மாதிரி ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவே கொடுத்து கீழே பெல் பாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல டிசைன் உங்களுக்கு தெரியுதா பாருங்களேன், அப்படியே ஒரு ஓபன் கோட் மாதிரி டைப்ல இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு போர்ஷனே காணும், அதுக்கு பதிலாக ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து எலாஸ்டிக் இருக்கு. பேண்டோட கீழே இந்த மாதிரி பார்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேண்ட்டை நம்ம வேர் பண்ணிட்டு இது மேலே அந்த கோட் போடுற மாதிரியான பேட்டர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்களா, நான் ஆர்டர் பண்ணதுக்கும் இந்த ட்ரெஸ்க்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையவே கிடையாது. சைஸ் வேறு, கலர் வேறு, பேட்டர்ன் வேறு, எல்லாமே வேறு தான். இருந்தாலும் டீனேஜர்ஸ் சின்ன பசங்களாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக அழகாக இருக்குன்றதுக்காக காமிச்சிருக்கேன். பட் இதனுடைய லிங்க்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, நான் கிடைச்சா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், இல்லைனா தெரியல. இந்த பேட்டர்ன் நியூவாக இருக்கிறதுனால தான் காமிச்சிருக்கேன், தேடி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் தான் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா குர்த்தீஸுடைய பையிங் லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச குர்த்தீஸை நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் இருக்குது, இப்போ ஆஃபர் டைம் போயிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ட்ரெஸ்ஸஸுமே உங்களுக்கு எஸ்லேருந்து 4XL சைஸஸ் வரைக்கும் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. இந்த ஆஃபர் டைமை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற குர்த்தீஸை கம்மியான பட்ஜெட் ப்ரைஸில் நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஷாப்பிங் வீடியோவில் சீக்கிரத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃப்ரம் ஷாப்பிங் ஸ்நேகிதி.